கிளச்சு நம்ம செட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க போகிறோம். இதை நான் ஏற்கனவே வந்து இந்த கிளச்சு பெல்லு வந்து நான் வேலை செஞ்சுட்டேன், ஏன்னா இந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த கிண்ணவரெலாம் நான் மாற்றிட்டு உள்ளே ரப்பர்லாம் மாற்றிருக்கேன். இப்போது நான் இது திருப்பி வெளியே எடுக்கிறேன். எடுத்த உடனே இதை பார்த்திங்கன்னா ஒரு புஷ்ஷு, இது இந்த புஷ்ஷு பொறுத்தவரெல்லாம் புதுசு போட்டுருங்க, ஏன்னா பழுசு வேண்டாம். புதுசு போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாசர், திக்கு வாசர் ஒன்று வரும் இதுக்கு, திக்கு வாசர். இந்த திக்கு வாசர் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த பாடியில் வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசர் அட்ஜஸ்ட்மெண்ட் வாசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது இந்த வீல், இந்த வீல் வந்து இந்த ஸ்டெப்பு வரும், இந்த ஸ்டெப்பு வர்றத நல்லா உள்ளே அழுத்தின மாதிரி போடுங்க, போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அடுத்தது இது அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து கிளச்சு பெல்லு நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக மாட்டியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு வாசர், ஸ்டார் வாசர் மாதிரி வரும். அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் அது கரெக்டாக கருக்காக உட்காந்துக்கும். அதில் போய் உட்காரணும். அது எப்படி உட்காரணும்னு சொன்னால், ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு நேராக உள்ளே போச்சுன்னா கரெக்டாக உட்காந்துக்கும். திரும்பி உட்காந்துச்சுன்னா கிளச்சு வந்து உள்ளே லாக் ஆகாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ரெண்டு கட்டு வாசர் வரும், அதாவது இந்த ரெண்டு கட்டு வாசர். இந்த கட்டு வாசர் வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும், இந்த வசத்தை பார்க்கணும், இந்த வசத்தை கரெக்டாக பார்க்கணும். இந்த மார்க்கிங் இது வருங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம மார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி போடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்டாக வர்றது வந்து உள்பக்கம் போகணும், இப்படி திருப்பி போடக்கூடாது. ஸோ இது வந்து பிளாட்டாக வர்றது உள்பக்கம் போகணும். இப்போ லைட்டாக அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நம்ம இந்த வாசர் மாட்ட போகிறோம். ஸோ அழகாக உள்ள இப்படி உள்ள சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா க்ரீஸ் லைட்டாக போட்டுங்க, லைட்டாக தான் போடணும், பட்டும் போடாதமாக இருக்கணும். ஸோ அடுத்தது இந்த ஒரு கப்பு வாசர். ஸோ இதுவரெல்லாம் கரெக்டாக நம்ம கிளச்சு பெல்ல அசம்பிளி பண்ணக்கூடிய ஒரு வாசர், முக்கியமான வைக்க வேண்டிய வாசர் இவ்வளோ தான் இது. இப்போ அடுத்தது கிளச்சு பிளேட்டை வந்து செட்டாக மாற்ற போகிறோம். அழகா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதுல முக்கியமா என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ இந்த ரெண்டு நெட்டை இப்படி போட்டுங்க, போட்டு ஏன்னா அந்த பெல்லுல கரெக்டா உள்ள இந்த கிளச் பிளேட்டை அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த பில்லிங் கரெக்டாக உள்ளே உக்காந்துருக்கா. நம்ம வந்து இந்த கப்பு மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று இந்த நாலு இது வந்து கப்பு மாதிரி மேலே போட்டோம், போட்டுது அது கரெக்டாக உக்காந்துருக்கா அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது உக்காரலன்னா உங்களுக்கு வந்து கீர் போடும்போது கிளச்சி பிடிக்கும்போது வண்டி வழுக்கினே போகிற மாதிரி கிளச்சி சுல்பாகும். இதுதான் நம்ம ஹீரோ ஹோண்டாவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது அடுத்தது இந்த நாலு ஸ்ப்ரிங்கு, இந்த நாலு ஸ்ப்ரிங்கு வரும் அழகாக அப்படி வச்சு செட் பண்ணீங்க. அடுத்தது இந்த லைட்டு ஸ்பிங்கி பாரக்கூடியது அருமையாக அந்த மாதிரி நாலு போல்ட்டு வரும், புது போல்ட்டு இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் டைட்டு, கொஞ்சம் ஏமாந்தால் மலாக்கணும் அது. ஸோ மீடியமாக எல்லாமே டைட் வைக்கணும். இதை எப்படி வைக்கணுன்றத உங்களுக்கு ஒரு தகவலாக காட்டுறேன். ஸோ இதை வந்து இந்த டியூப் பாக்ஸ்லேயே நீங்கள் டைட் பண்ணிங்க, நான் ரிமோட்டிக்கில் டைட் பண்ணிடுவேன், எனக்கு அந்த டார்க் கிளியராக தெரியும். ஸோ இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டைட் வச்சால் தான் அவங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் கிளியராக தெரியும். இந்த ஆப்போசிட் மாதிரி லைட்டாக பண்ணிங்க. அடுத்தது திருப்பி இது டீப் பாக்ஸ் பொறுத்தவரைலாம் தேஞ்சி போயிடுச்சுன்னா மாற்றிடுங்க, பழசே வச்சு டைட் பண்ணாதீங்க, சில்பாயிடும். இப்போது எவ்வளோ அருமையாக உள்ளே போயிட்டு பாருங்க. இப்போது இந்த டைட்டு வந்து கரெக்டாக நமக்கு தெரியும், ஃபுல் டைட்டுன்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும்.
அடுத்தது இது வந்து கை க்ளவுஸ். ஸோ இது வந்து நான் இதில் வச்சு யூஸ் பண்ணுறேன், ஏன்னா சுத்தமாக தான் இருக்கு க்ளவுஸ். இது வந்து தோல், இப்போ அந்த தோல் வந்து அதில் மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம டைட் வச்சுக்கலாம். எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். துணி வச்சு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஈஸியாக மாட்டியாச்சு கிளச்சி. இதுதான் வந்து நம்ம கிளச்சி வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ பொறுத்தவரை நம்ம கிளச்சி எல்லாமே மாட்டியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் இந்த பெரிய வீல் மாட்டணும்.